இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பீச் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் குளச்சல், முட்டம், சங்குத்துறை, சொத்தவிலை இப்படி நிறைய பீச் இருக்குது. அந்த பீச்சை விட இந்த பீச் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இது இப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது நேம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கால் புலிமுக பீச். இது இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா லிமோர் பீச். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து 32 டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் இருக்குது, நாகர்கோவிலேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம இப்போது பீச்சுக்கு உள்ளாடி வந்துட்டோம். இது நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம் இந்த பீச்சுக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் நேரில் பார்க்குற டைமில் வந்து கோவா, மலேசியா அந்த அந்த ஒரு லுக்கு கிடைக்கும். அந்த பீச்சுடைய லுக் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த செடிகளாகட்டும், இந்த பீச்சுடைய கடலுடைய கலர்ஸ் எல்லாமே நேரில் பார்க்குற டைமில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷஸ் இல்லை. எங்கள் சண்டே மட்டும்தான் செமையாக கூட்டமாக இருக்குமா, ஒர்க்கிங் டேஸில் வந்து அவ்வளோவா கூட்டம் இருக்காது. ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு இந்த பீச். இது இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே ஒரு 2 மந்த்ஸில் வந்து சின்ன வேலைகள்லாம் இருக்கான், அப்போ வந்து இன்னுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடைகள் எதுவுமே இல்லை. கிட்ஸு விளையாடுறதுக்குமே இது ஏற்ற மாதிரி ஒரு பீச் தான். கடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாகவே இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் டைம்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, குழந்தைங்க விளையாடுறதுக்கும் சரி, கொஞ்சம் வந்து கடலுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அது கூட கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 6 o'clock ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கூட்டங்கள் வந்து ஆட்களெல்லாம் வர தொடங்கியிருக்காங்க. நிறைய பேர் வாக்கிங் கூட வந்திருக்காங்க. எனக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய பீச்சில் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்டெல்லாம் இருக்கும். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் இருக்கும். பட் வந்து இந்த பீச்சில் வந்து அவ்வளோ வேஸ்ட்டை நம்ம பார்க்கவே இல்லை. ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த பீச்சை, அவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த செடி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கடல் மண்ணில் இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் ரெஸ்ட் ரூம் ஏரியா. ரெஸ்ட் ரூம் ஏரியா கூட ரொம்பவே நல்லா அழகாக கட்டியிருந்தாங்க, அதுவுமே நல்லா நீட்டாக இருந்துச்சு. குளிக்கிறதுக்கும் சரி, ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து கட்டியிருக்காங்க. உட்கார்றதுக்கும் நிறைய இது வந்து கட்டியிருந்தாங்க. கார்டன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பீச்சை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஒரு 7:30 வரை நாங்கள் வந்து இருந்தோம். எனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுடைய நேச்சர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த கடலுடைய அந்த வியூவும் சரி, அந்த செடிகள், அப்புறம் வந்து
எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கிட்ஸோட நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த பீச்சுக்கு போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சிம்பிளான வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.